கரூர் மாயனூர் குளித்தலை காவிரி ஆற்றில் நீரில் மூழ்கி நேற்று நான்கு மாணவிகள் உயிரிழந்த நிலையில் ஓராண்டில் மட்டும் 70 பேரின் உயிரை புதைக்குழிகள் பறித்திருக்கும் அதிர்ச்சி தகவல் வெளியாக இருக்கிறது. காவிரி ஆற்றில் இந்த மரணங்களுக்கு என்ன காரணம் என்பதை களத்திலிருந்து விளக்குகிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். கரூர் மாவட்டம் மாயனூர் காவிரி ஆற்றில் நேற்று பள்ளி மாணவிகள் நான்கு பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் அந்த பகுதியில் தொடர்ந்து இதுபோல் விபத்து ஏற்படுவதற்கு காரணம் என்ன என்று பார்க்கும்போது, அதாவது குறிப்பாக இங்கு அபாய எச்சரிக்கை பலகை பொதுப்பணித்துறை சார்பாக வைத்திருந்தாலும் இந்த பகுதி என்பது காவேரி ஆற்றில், அதாவது காவேரி ஆற்றிலே அதிகமாக மாயனூர் முதல் குளித்தலை வரை உள்ள பகுதி தான் அகண்ட காவேரி என்று அழைக்கப்படக்கூடிய இடம். அதிக அளவு இந்த இடத்தில் மணல் அள்ளப்பட்டதால் குழிகள் ஏற்பட்டது. அதனை தொடர்ந்து தான் புதைக்குழியில் தொடர்ந்து இந்த விபத்து ஏற்படுகிறது. மேலும் இந்த தண்ணி அதிகமாக வரும்போது இந்த தண்ணீர் வெளியூரிலிருந்து வருபவர்கள், அதாவது தண்ணி ஆர்வத்தில் குளிக்க வேண்டும் என்பதற்காக நேராக தண்ணீர் ஓடி குளித்து விடுகிறார்கள். அந்த புதைக்குழியில் இருப்பது தெரியாமல் மண்ணில் புதையுண்டு உயிரிழப்பு தொடர்ந்து ஏற்படுகிறது. குறிப்பாக கடந்த ஒரு வருடத்தில் மட்டுமே மாயனூர் காவேரியிலிருந்து குளித்தலை காவேரி ஆற்று, அதாவது இந்த கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இந்த ஆற்றில் மட்டும் கிட்டத்தட்ட 60 பேர்கள் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. இதற்கு அரசு உடனடியாக, அதாவது திருச்சி அம்மா மண்டபம், ஈரோடு கொடுமுடி உள்ளிட்ட இடங்களில் இருப்பது போல் படித்துறைகள் கட்டி கம்பி அமைக்கப்பட்டு அந்த இடத்தில் மட்டுமே பொதுமக்கள் குளிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும், நீராடுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அது மட்டும் செய்தால் மட்டுமே தான் உயிரிழப்புகளை தொடர்ந்து நம்ம தவிர்க்க முடியும். பொதுமக்கள் வந்து அரசுக்கு கோரிக்கை வைப்பது என்னவென்றால் இந்த நடவடிக்கையை உடனடியாக செய்ய வேண்டும் என்பது தெரிகின்றனர். இருந்தாலும் நேற்று நடைபெற்ற அதே சம்பவத்தில் தற்போது உயிரை கூட துச்சமாக நினைக்காமல், அதாவது தற்போது கூட அந்த முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதற்காக அதே இடத்தில் தற்போது 50 மேற்பட்டவர்கள் குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த விபத்து உணராமல் தற்போதும் அந்த பகுதியில் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக கரூரிலிருந்து தி கார்த்திகேயன். ஈரோட்டில் இடைத்தேர்தல் நடைபெறும் போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அண்டை மாவட்டத்தில் ஆய்வுக் கூட்டம் நடத்தியது தார்மீக அடிப்படையில் தவறு என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோட்டில் திமுகவினர் தேர்தல் விதிமீறல்களில் ஈடுபடுவதாக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை கூறினார். முதலமைச்சர் பொறுத்தவரையில் வந்து இவ்வளோ காலம் வந்து ரிவ்யூ பண்ணுறா, இப்போ ஏன் போய் ரிவ்யூ பண்ணாத? ஒரு சேலத்தில் உட்காந்துக்கிட்டு அங்கே வந்து என்ன தர்மபுரி, அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி, நாமக்கல், சேலம், இந்த நாலு மாவட்டம் ரிவ்யூ இன்னைக்கு பண்ணுறாரு. அதில் உள்ளோக்கம் என்ன? எஸ்பியும் கலெக்டரும் பஷரைஸ் பண்ணுறது, அதாவது என்ன சொல்கிறதா, ரிவ்யூன்ற பேரில் எல்லாம் ஆஃப் த ரெக்கார்டாக எல்லோரையும் கூப்பிட்டு, அதாவது பணம் ஃப்ளோ, அதாவது ஈரோடுக்கு வந்து போகிற வழிகள் எல்லாமே, இதெல்லாம் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு போகிற வழிகள் வே இது, இந்த வழியெல்லாம் எதுவும் அடைச்சிடாதீங்க. எங்கள் ஆளுங்க வந்து பணம் கொண்டு போவாங்க, எங்கள் ஆளுங்க திமுக ஆளுங்க பணம் கொண்டு போவாங்க, அதை நீங்கள் தடுக்கக்கூடாது. பழங்குடி சமூக மக்களின் கலாச்சாரத்தை தேசிய அளவில் காட்சிப்படுத்தும் வகையிலான ஆதி மகோத்சவ் திருவிழா டெல்லியில் கோலாகலமாக தொடங்கியது. மத்திய பழங்குடி விவகாரங்களுக்கான அமைச்சகம் சார்பில் டெல்லி மேஜர் தியான்சந்த் அரங்கில் ஆதி மகோத்சவ திருவிழா தொடங்கியது. பழங்குடி மக்களின் கலாச்சாரம், வர்த்தகம், பாரம்பரியம், கலை நிகழ்ச்சிகளை காட்சிப்படுத்தும் விதமாக ஒருங்கிணைக்கப்பட்ட விழாவை பிரதமர் நரேந்திர மோடி தொடக்கி வைத்தார். பழங்குடி மக்களின் கைவினைப் பொருட்கள், சிறுதானிய வகைகள் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் இடம்பெற்றுள்ள கண்காட்சி அரங்குகளையும் ரிப்பன் வெட்டி பார்வையிட்டார். முன்னதாக பழங்குடி சமூக மக்களின் அடையாளங்களில் ஒருவரான பிர்சா முண்டா சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். வரும் 27 தேதி வரை இந்த திருவிழா நடைபெறும் நிலையில் கைத்தறி பொருட்கள், மண்பாண்டங்கள் உள்ளிட்டவை இடம்பெறும் வகையில் 200 மேற்பட்ட காட்சி அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. 1000 மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்றுள்ள நிலையில் பாரம்பரிய நடனம் அனைவரையும் கவர்ந்தது. We'll be right back.
மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு மணி நிலவரப்படி 51.35% வாக்குகள் பதிவாகியுள்ளன. வடகிழக்கு மாநிலமான திரிபுராவில் மொத்தமுள்ள 60 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. மாநிலம் முழுவதும் 3337 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. காலை முதலே ஆர்வமுடன் வாக்குச்சாவடிக்கு வந்த வாக்காளர்கள் வரிசையில் நின்று தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர். இன்று மாலை 4 மணியோடு வாக்குப்பதிவு நிறைவடையும் நிலையில் தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் மார்ச் 2ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. போக்குவரத்து நெரிசல் காரணமாக மக்கள் தாங்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்ல முடியாமல் தவித்து வரும் நிலையில் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பேருந்துகளுக்கு மட்டும் தனிப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின்படி 380 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதுகுறித்து அகமதாபாத்தில் இருந்து நமது சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன் தரும் தகவல்களை பார்க்கலாம். ஸோ சென்னையினுடைய பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய பஸ் டிரான்ஸ்போர்ட் வந்து இருந்தாலும் கூட டிராஃபிக்கில் நம்ம வந்து லேக் ஆகிற ஒரு சூழல் இருக்கும். ஆனால் அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய சிட்டிஸில் எப்படி இந்த டிரான்ஸ்போர்ட் அப்படி இருக்குன்றத நம்ம லைவானிக்கு வந்து பார்த்துட்ருக்கோம். குறிப்பாக இங்கே வந்து பிஆர்டிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த ஸ்கீமில் வந்து எப்படின்னா குறிப்பிட்ட ஒரு 380 பஸ்ஸுகளுக்கு மட்டும் இவங்க வந்து ஒரு தனி வேவ் வந்து போட்டிருக்காங்க. எல்லா ரோட்லையுமே இருக்கக்கூடிய வகையில் ஒரு தனி ரூட் அப்படின்றது இருக்கும். ஸோ வந்து அவங்க எப்படி போனாலும் அவங்களுக்கு வந்து கொலாப்ஸ் ஆகாமல் அந்த பஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட 5 to 10 minutes வந்து ஒவ்வொரு பார்ட்டுக்கும் போகிற மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்து 2 விதமான டிரான்ஸ்போர்ட் இருக்குது. குறிப்பாக வந்து மற்ற பஸ்ஸஸும் இருக்குது, அதாவது ஒரு 700 பஸ் வந்து மற்ற பேருந்துகள் இருக்குது, அது இல்லாமல் இந்த பிஆர்டிஎஸ் அப்படின்ற சொல்கிற பஸ்ஸஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. குறிப்பாக நிறைய டேட்டாஸ் வந்து அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க. எந்த மாதிரி அப்படின்னா ஒரு பேசஞ்சர் வந்து வந்து ஏறும்போது அவங்களுக்கு என்னென்ன சேஃப்டி இருக்குது, சிசிடிவி, அதுக்கப்புறம் வந்து மாற்றுத்திறனாளி, பார்வையற்றோர், இந்த மாதிரி யாராக இருந்தாலும் அந்த பஸ்ஸஸ் வந்து ஃப்ளெக்சிபிளாக யூஸ் பண்ணுற மாதிரியான வகையில் வந்து அது வந்து வடிவமைக்கப்படுகிறது. அதுக்கான டேட்டாஸ் எவ்வளோ பேசஞ்சர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றதும் கண்காணிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இது கம்ப்ளீட்டாக சிசிடிவியில் வந்து மானிட்டரிங் பண்ணுற அந்த காட்சிகளை பார்க்குறோம். குறிப்பாக இது வந்து டோட்டல் அந்த சிஸ்டமே வந்து எந்த அளவுக்கு இயங்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இந்த மானிட்டரில் பேசஞ்சர் வெயிட் பண்ணுறதும் அதே போல் பஸ் வந்து அவங்கள வந்து கலெக்ட் பண்ணிக்கிறதும் இது எல்லாமே வந்து லைவாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஏதாவது எமர்ஜென்சி இருந்தாலும் கூட இமிடியேட்டாக வந்து அவங்களுடைய டேட்டாஸ் வந்து இங்கே வந்து சிசிடிவியில் பார்க்கறனால ஸோ தேவார் சேஃபாக வந்து அவங்க வந்து பயணிக்கக்கூடிய வகையில் இருக்குது. இது இந்தியா முழுக்க கொண்டு வரக்கூடிய திட்டம் இருக்குது. தமிழ்நாட்டிலையும் இதற்கான முயற்சிகள் எடுத்தாங்க. ஆனால் நம்மளுடைய சாலைக்கு ஏற்ற மாதிரி அது விரிவாக்கம் செய்கிறதுல இன்னும் வரைக்கும் வந்து நம்மளால் அது ஒரு பிளானிங் பண்ண முடியல. பட் அகமதாபாத் இது போன்ற ஒரு சிட்டியில் இந்த திட்டம் அப்படிங்கிறது சிறப்பாக இயங்கிட்டு வருது. இனி அடுத்ததாக ஒரு நிமிட செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம். சீர்காழி அருகே அடிப்படை வசதி கோரி பூம்புகார் அரசு கல்லூரி மாணவர்கள் 4 நாட்களாக நடத்தி வந்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் மேலையூரில் உள்ள பூம்புகார் அரசு கல்லூரியில் குடிநீர், கழிவறை, ஆய்வகம், இருக்கை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தர வலியுறுத்தியும் கடந்த 2017ஆம் ஆண்டு முடிந்த தன்னாட்சி அதிகாரத்தை புதுப்பிக்க வேண்டியும் மாணவர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தினர். இதற்கிடையே பதவி உயர்வு கோரி பேராசிரியர்களும் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் புதன்கிழமை மாலை